மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த டவுதே அதிதீவிர புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து வடகிழக்கு அரபிக்கடலுக்கு சென்று 17ஆம் தேதி இரவு டையூவுக்கு 20 கிலோமீட்டர் வடகிழக்கே சௌராஷ்டிராவில் கரையை கடந்தது. தற்பொழுது சௌராஷ்டிரா பகுதியில் வலுவிழந்து தீவிர புயலாக மாறி நிலை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு நீலகிரி, தேனி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், வடகடலோர மாவட்டங்களான புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரித்துள்ளது. பலத்த மழையின் காரணமாக பேரிடர்கள் ஏற்பட்டால் உடனடியாக மீட்புப் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் அவர்களின் உத்தரவின் பெயரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை 14வது பட்டாலியன் சி கம்பெனியைச் சேர்ந்த தமிழக மீட்புப் படையினர் 44 பேர் கோத்தகிரிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். மீட்புப் படை உதவி ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் இன்று காலை பல்வேறு மீட்பு உபகரணங்களுடன் 2 பேருந்துகளில் கோத்தகிரிக்கு வந்த மீட்புப் படையினர் அனைவரும் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு மீட்புப் பணிகளுக்கு செல்ல தயார் நிலையில் உள்ளனா்.